வணக்கம் நண்பர்களே, இனி வரும் பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூலிகை பொருட்களை வச்சு தயாரிக்கப்பட்ட சோப்புகள், ஷாம்புகள், பொடிகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மூலயமா நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம டெய்லி லைஃப்ல வந்து ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள் தெரிஞ்சு வச்சுக்கிற மூலயமா நம்மளுக்கு வந்து அதை பார்த்து திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம பயப்பட மாட்டோம். இப்போ நம்மளுக்கு இது தெரியும்ல, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்மளுக்கு முடி வந்து கருமை இல்ல, முடி கொட்டுற பிரச்சனை வச்சுன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கொட்டுற நிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வந்து கருவேப்பிலை சாப்பிடறது இல்லை அந்த மாதிரி வந்து. ஆனா வந்து நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம், நம்மளுக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது, சாப்பிட்டே ஆகணும்னா நம்ம சாப்பிடுவோம். அதனால வந்து இப்ப கருவேப்பிலை என்ன பிரச்சனை இல்லை. இப்ப துளசி அப்படின்னா சில பேருக்கு அது அதனால எதை யூஸ் இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆவாரம்பூ அப்படின்னு என்னன்னு சில பேருக்கு தெரியாது. வெட்டிவர் அப்படின்னா என்னன்னு கேட்டா தெரியாது. பைத்தமாவு அதோட பயன் கேட்டா சில பேருக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் சொல்லல, சில பேருக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இதுல வந்து ரொம்ப இந்த பேர்லாம் ஈஸியா தெரியும், ஈஸியா கிடைக்கும். தெருவோரங்கள்ல அந்த செடிகள்ல மரங்கள்ல அதெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ வேப்பமரம்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படியோ ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனா அதோட பயன்கள் பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் தவிர மற்றபடி அதோட பயன்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதே வந்து நம்ம ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல ஒரு பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து அச்சப்படுறது இல்லை, நம்ம பாட்டு தெரியுமா யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம சொந்த ஊர்லயே நம்ம நியர்லயே கிட்டத்துல கிடைக்கிற பொருளை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம இது பண்றோம். இந்த வீடியோ எதை நோக்கியோ அதை நோக்கி நம்ம போகலாம். ஓகே, இப்போ வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் மூலிகை பொருட்கள் இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு பொருட்களை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா உங்களுக்கு பெனிஃபிட் வர வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குப்பைமேனி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேரை பார்த்தோடனே என்ன, ஒரு குப்பை அப்புறம் மேனி அப்படின்றது. மேனினா நம்ம உடம்பு, சருமம், ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். குப்பைங்கிறது என்னன்னா ஒரு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குப்பைமேனிங்கிறது ஒரு இலை, ஒரு செடி மாதிரி, ஓகேங்களா. இப்போ இதுல என்ன, இது எங்க கிடைக்கும்னா பாத்தீங்கன்னா, இது வந்து மரம் மாதிரி இருக்காது, ஒரு செடி மாதிரி அங்கங்க ரோட்டு ஓரங்கள்ல குப்பை தட்டி ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு செடி மாதிரி முளைச்சிருக்கும். மேக்சிமம் வந்து யாரும் அதை கண்டிருக்க மாட்டீங்க. ஆனா வந்து இதுக்கு வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணதுல மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் இது இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு சுரி, சரங்கு, அப்புறம் வந்து சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு 18-19 வயசுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல நிறைய வந்து பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் வந்து பிளாக் டாட்ஸ், புளி புளியா இருக்கும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம். அப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது நேச்சுரலா வர்றதா அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெப் மூலயமா, இயற்கை முறை மூலயமா நம்ம ஏதாச்சும் ஒரு மருந்து மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம வந்து அது அப்படியே கேஷுவல் வர்றதுனால அது நாலு இடைவில அது தழும்பா ஒரு இதா அப்படியே பின்னாடி ப்ராப்ளம் ஏற்படுது. சோ வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்றது நல்லது. ரொம்ப முத்தி போய் சரி பண்றதோட ஆரம்பத்திலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கலாம், தப்பு இல்ல. இப்ப வந்து இந்த குப்பைமேனி சோப் பத்தி பார்த்தோம்னா, இப்ப வந்து குப்பைமேனி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப வந்து குப்பைமேனி வந்து நம்ம இலை எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப வேற இலை எங்கேயாவது நம்ம மாத்திக்கிது பண்ணோம்னா அது வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அதனால வந்து நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அதனால வேண்டாம் அப்படின்னு சில பேர் முடிவு எடுப்பாங்க. ஆனா வந்து அதுக்குதான் வந்து இந்த சிருஷ்டி ஹெர்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இலையை வந்து அரைச்சு ஒரு சில ஆயில், எண்ணெய் அந்த மாதிரிலாம், ஒரு கோகோனட் ஆயில் அந்த மாதிரிலாம் ஊற்றி ஒரு சோப் மாதிரி ரெடி பண்ணி விற்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து நல்லா வரவேற்கப்பட்டிருக்குது. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் வந்து இந்த குப்பைமேனி சோப்பை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க, இதோட பெனிஃபிட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இந்த சோப்பை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தேன், யூஸ் பண்ணி ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேச்சுரலா இருக்கு, ரொம்ப வந்து ஃப்ராக்னன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நேச்சுரலா இருக்கு. அப்புறம் அந்த கம்பெனியை பத்தி நான் கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் வந்து சோப்பு எல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படிலாம் பார்த்தேன். எல்லாமே ஹேண்ட்மேடு சோப் தான். அதனால இதோட பெனிஃபிட் நம்ம சொல்லலாம். யாருக்காச்சும் வந்து இந்த பொருள் வந்து இந்த சோப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த சோப்பை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அதுதான் சொன்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கு. இந்த சோப் இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு. கம்மிங் வீடியோஸ்ல வந்து இந்த சோப்போட ப்ராடக்டோட வீடியோ ப்ராடக்டோட ரிவ்யூ பண்றேன். எப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ணி அந்த சோப் எப்படி இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, ஒரு லைவா வந்து ஒரு இந்த மாதிரி வீடியோ நான் பண்றேன், ஓகேங்களா. சோப்போட ஷேப் எப்படி இருக்குது, ஏன்னா இது ஹேண்ட்மேட் சோப், அதனால வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. பெரிய ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, இலை மாதிரி போடுறாங்க.
இதோட மேனுபேக்சரிங் பாத்தீங்கன்னா 1 இயர் தான். ஒரு சில சோப் எல்லாம் 2 இயர் 3 இயர் கூட இருக்கும், ஆனா இது 1 இயர் தான் மேனுபேக்சரிங். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து கம்மியா, அது வந்து இலை அப்படிங்கிற போது நேச்சுரலான இதுதான் இது வந்து மென்ஷன் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா 100 கிராம் சோப்பு, குப்பைமேனி சோப்பு. இதை வந்து கம்மிங் வீடியோஸ்ல இந்த சோப் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி பாக்க. கண்டிப்பா வந்து குப்பைமேனிங்கிறது வந்து ஸ்கின் தோல் நோய் ஏதாவது அரிப்பு, அப்புறம் ஸ்கின் வந்து இப்ப நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா டஸ்டா இருக்கும் ஸ்கின்ல. அதனால இந்த மாதிரி குப்பைமேனி சோப்போட பயன் என்னன்னா ஸ்கின், இதுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்மிங் வீடியோஸ்ல இந்த ரிவ்யூ பாக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு சோப் இன்னைக்கு கம்மிங் வீடியோஸ்ல என்ன பிளான் பண்ணிருக்க போறோம்னா, ஆவரம் பூ சோப்பு, தேங்காய் பால் சோப்பு, ஆலோவேரா சோப்பு, துளசி கருவேப்பிலை சோப்பு, ஹெர்பல் சோப்பு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து ஏன்னா நம்ம ஸ்கின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரிலாம் செலவு பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு இந்த சோப்போட ப்ரைஸ் கேட்டேன், நான் ஒரு 70-80 வரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு 45 ருபீஸ் தான் சோப்போட ப்ரைஸ். நான் வந்து பரவாயில்ல, ஏன் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன தப்பு அந்த மாதிரி வந்து இது பண்றேன். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து சோப்பு ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நன்றி.